வணக்கம் ஒயர் சினிமா நேயர்களுக்கு. அதாவதுங்க, இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரைப்படம்னா நம்ம ஊரில் தியேட்டரில் வர்ற படத்தை எடுத்து அதில் பெரிய பணம் சம்பாரித்து வாழ்ந்தாலே ஒரு மிகப்பெரிய அதுதான் டைரக்ஷன், அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நூற்றுக்கணக்கான அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. நான் இந்த சமீபத்தில் கோவா திரைப்பட விழாவில் போகும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ளூர் தியேட்டரில் எடுத்துகிட்டு படம் கிடைக்காமல் பெரிய பெரிய ஹீரோ பெரிய பெரிய பட்ஜெட்டு. நீங்கள் வந்து இப்போது ரஜினிகாந்த் கமலஹாசன் தொடரணும்னா 100 கோடி தாண்டும், விஜய் அப்புறம் வந்து சூர்யான்னு சொன்னாக்கா அது 100 கோடி தாண்டும், அப்படி வந்து அஜித் மனத்தை 100 கோடி தாண்டும், அது கீழேன்னு சொன்னாக்கா சிம்பு தனுஷு அப்படின்னா 50 கோடி கிட்ட தாண்டிடும். இதெல்லாம் யார் நம்மளை நம்பி நம்ம கதையை நம்பி கொடுப்பாங்க, நம்ம எப்படி டைரக்டர் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். ஒரு நாளைக்கு சினிமாவில் நான் சேர்ந்து பெரிய அளவாக போகிறேன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் தாண்டி வர்றவங்க பார்த்தா ஒரு நாளைக்கு 100 பேர் இருப்பாங்க. உண்மையிலேயே திரைப்படத்தில் தாங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 25,000-50,000 பேர் இருப்பாங்க. சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் அதுதான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு ஊரில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து திரைப்படத்துறையில் வாய்ப்பு கிடைக்குமானா, வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் வாய்ப்பு கிடையாது. என்ன சார் நீங்கள் டூயல் ரோலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், சில பேருக்கு வாய்ப்பு அருமையாக கிடைக்கும், பல பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வந்து அவ்வளோதான் சினிமா வாழ்க்கையான இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நீங்கள் ஒரே இடத்துல கதவை தட்டாதீங்க, நிறைய திறந்து வச்சுருக்கு. திரைப்பட உலகம் என்பது வெறும் தியேட்டரில் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் 3000 தியேட்டர் இருந்தது, ஞாபகம் வச்சுங்க, 3000 தியேட்டர். ஒரு தியேட்டர் எம்ஜிஆர் காலத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு 200 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து இன்னொரு 200 தியேட்டருக்கு போவோம், அப்புறம் 3வது வாரம் இன்னொரு 200 தியேட்டருக்கு போவோம். இப்படி ஒரு 6 மாதத்துக்கு போயிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு டென்ட் கொட்டாயில் பார்க்கும்போது 3-4 மாதம் கழித்து அந்த படம் ரிலீஸ் பண்ண மாதிரி வரும். காரணம் என்னென்னா, படங்கள் குறைவாக இருந்தது, படம் பார்க்குறவர்கள் வந்து ஓடி போய் ஒரு இடத்துல போய் பார்க்க மாட்டாங்க. அப்போ தங்கிட்ட அந்த படம் நம்ம தியேட்டரில் வரும்போது அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ வந்து 3000 தியேட்டர் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 880 தியேட்டர் தான் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா 900 தியேட்டர் தான் இருக்குது. ஆக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் இப்போது 400 தியேட்டர், 300 தியேட்டர் ஒரு வாரம் ஓடிச்சுன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போல்லாம் வெளியிலேருந்துலாம் வந்து பார்த்து ஒரு தியேட்டரில் நல்ல தியேட்டர்னு பார்த்து முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் இன்னொரு 400 தியேட்டர்னு சொன்னால் ஆக 2 வாரத்தில் அந்த 800 தியேட்டரில் பாதி தியேட்டர் 500 தியேட்டருக்கு மேலே படம் பார்த்து முடிச்சிடுறாங்க. படம் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த படம் ஓடலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, முன்னாடி காத்திருந்து பார்த்தாங்க, இப்போ ஓடி வந்து பார்க்கக்கூடிய இடத்த வந்துச்சு. ஆக விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது நம்ம வீட்டுக்கிட்டே வந்துச்சு. முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இப்போ டொமாட்டோவில் ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கு வந்துடுது. அது மாதிரி தான். ஆக படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்றது உண்மையான விஷயம். அப்போது தியேட்டரில் தான் நீங்கள் போய் பார்க்கணுன்ற படம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற படம் ஜனங்களுக்கு போய் சேரணும், அவங்க பார்த்துடணும், நம்மளை கொண்டாடணும். அதில் நம்ம படம் கிடைக்கிற வச்சுட்டு நாம் இயக்குநராக பரிமளிக்கணும்னா நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று, கைக்குள்ளே இருக்கிற செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு செல்ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுலேயே நீங்கள் ஒரு கதையை எப்படி எடுக்கலாம், ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்குள்ளே நடந்த சம்பவம், இல்லை பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம், இல்லை ஊரில் நடந்த சம்பவம், இல்லை வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்னை பாதித்தது, இதை நான் இப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரை எழுதி வச்சு உங்கள் நண்பர்கள் உங்கள் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் வச்சுட்டு இப்படி நடி அப்படி நடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லிலே எடுத்து, செல்லுலேயே ஒரு ஆப் இருக்குது எடிட்டிங் ஆப்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஷார்ட்டை எங்கே கட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்துட்டு அதுலேயே ஒரு சின்ன மியூசிக் கிடைக்கும், இலவசமாக கிடைக்கிற மியூசிக்லாம் இருக்குது, அதில் நீங்கள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்டைட்டில் வேணுன்னா அதிலே சப்டைட்டில் டைட்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் எடுத்துகிட்டு இங்கிலீஷ்காரன் பார்க்கணும்னு சொன்னால் இங்கிலீஷில் இந்த வார்த்தைக்கு இந்த பதில்னு சொல்லிட்டு யாரையாவது உதவி கேட்டு அதில் போட்டலாம். ஆக 5 நிமிடம் துவங்கி, ஏன் இன்னும் சொல்ல போனால் 30 செகண்டுக்கு மேலே 3 நிமிஷம், 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு படம் எடுத்து அதை அப்படியே யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அது உலகம் முழுக்க இருக்கிறவங்க படம் பார்க்குறாங்க, அதுலேருந்து நிறைய பணமும் கிடைக்கும். அது உங்களை ஒரு புத்திசாலித்தனமான ஒருத்தன் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா உங்களை திரைப்படத்தில் இருக்கிறவங்க தேடி பிடிச்சி வாய்ப்பு கிடைக்க வழி இருக்குது. இது ஒன்று. 2வது, இல்லை சார் நான் வந்து வேறு மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சர்வதேச திரைப்படங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள்
நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் போய் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒவ்வொன்றா வரும். ஒவ்வொரு நாட்டில் ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நாட்டில் இது, இந்த நாட்டில் இது அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே வருவாங்க. வரும்போது எந்த எவ்வளவு குறைச்சலான அளவு நிமிடங்கள்லேருந்து எவ்வளவு அதிகமான நிமிடங்கள் அப்படி வர வரைக்கும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 40 நிமிடத்துக்கு உள்ளார இருக்கிற, ஆக 3 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம் வரைக்கும் இருக்கிற அந்த படங்களை குறும்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறும்படங்கள்னால் ஒரு மரியாதைக்குறைவான படங்கள் இல்லை, குறைந்த அளவு எடுக்க அளவில் எடுக்கக்கூடிய படங்கள், அந்த படங்கள் குறும்படங்களை நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணி வெளியிட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க பார்த்து உங்களுக்கு விருதும் கொடுப்பாங்க. விருது கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு பணமும் கிடைக்கும். அது இதில் விருது கிடைச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் முகநூல்லையோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா அதை தேடி அந்த கதை நல்லா இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கும் அது கொடுங்க, நாங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயும் போடுறோம், எங்கள் டிவிலையும் போடுறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதில் தான் நிறைய திரைப்பட கலைஞர்கள் இப்போ உருவாக வராங்க. 2. 3வது, இல்லை சார் நான் இந்தியாவிலேயே நான் பெரிய ஆளும் காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் வழி இருக்குது. என்ன, திரைப்படங்கள் என்பது 2 மணி நேரம் எடுப்பது அல்ல. இங்கே திரைப்பட ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டிடுறதுக்கு குறைந்தபட்சம் 80 நிமிடம் இருந்தால் போதுமானது. 80 நிமிடம் என்ன, 1 மணி 20 நிமிடம் அது இருந்தால் போதும், அது சினிமாவுக்கான தகுதியை அடையும். சினிமானா அதுதான், 80 நிமிடத்துலேருந்து துவங்கும், நீங்கள் 1.5 மணி நேரம்னு. நீங்கள் சர்வதேச திரைப்படத்தில் முதல்ல என்ன நீங்கள் கதை சொல்கிறீங்கன்றது ஒரு அமைப்பு இருந்தாலும், நேர்மையான அமைதியான மனித உணர்வுகளை மேம்படுத்தக்கூடிய காட்சி வடிவத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதான் அவங்க விரும்புகிறாங்க. நம்ம ஒரு டைலாக் மாதிரி ஃபன்னாக பேசிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தூக்கி வச்சுருவான். அப்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கதை எழுதணும். கதை எழுதி என்னென்ன மாதிரி படங்கள் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு வீட்டிலேயே சின்ன சின்ன கேமராக்கள் வச்சுட்டே நீங்கள் எடுத்து நேரடியாக நீங்கள் அனுப்பலாம். சர்வதேச திரைப்படம் அனுப்புறதுக்கு சென்சார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தயாரிப்பாளருக்கு லெட்டர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே எடுத்து நீங்களே அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க கேட்பாங்க என்னென்ன முறையில் எங்களுக்கு அனுப்பணும், நீங்கள் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் பணம் கேட்பாங்க, பணம் கட்டிட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் அது தகுதி இருந்தால் உங்களை தேர்வு செய்வாங்க. அப்படித்தான் குரங்கு படம்லாம் போச்சு, அது இன்னும் சென்சார் ஆகலை. அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே படம் பண்ணியிருந்தா கூட சென்சார்லாம் ஆகலை, அவர் அனுப்பிச்சாங்க, அது தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ சர்வதேச அளவில் போயிடுச்சு. இதுதான் சர்வதேச அளவில் நீங்கள் போகக்கூடிய ஒரு நுழைவு. 1. 2வது, எனக்கு அந்த அளவுலாம் படம் இல்லைங்க, நான் ஒரு சின்ன கதை எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபிக்ஷன் ஃபியூச்சர் ஃபிலிம், அதாவது திரைப்படம் அல்லாத மற்ற மாதிரியான படங்கள், டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். டாக்குமெண்ட்ரினா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப குப்பையாக இருந்துக்கிட்டு இருக்குது, இந்த குப்பை போகணும்னு நினைக்கிறேன் அப்பா இன்னும் சொல்லிட்டு அதை தத்ரூபமாக நீங்கள் எல்லாம் எடுத்து அதனோடய விளக்கப்பாடுகள்லாம் எடுத்து இன்டர்வியூலாம் எடுத்து இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களோட கருத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னு சொன்னால் சுகாதாரத்தை நோக்கி நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற தலைப்பு போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் நல்ல குவாலிட்டியோடு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் அதுவே சர்வே திரைப்பில் வரும். ஒரு சின்ன படம், கதையுள்ள படமும் வரலாம், டாக்குமெண்ட்ரியும் வரலாம், வர்ணனையும் வரலாம். இதுக்குண்டான ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு முறை அந்த தருவே திரைப்படத்தில் இருக்குது. அதுக்கும் விருது கொடுக்குறாங்க. வெறும் திரைப்படம் தான் எடுக்கணும், கோடி கோடி எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சில 1000கள் அல்லது 1 லட்சம் 1.5 லட்சம் இதில் எடுத்து நீங்கள் பெரிய விருது சர்வதேச விருது வாங்கலாம். இப்படி வாங்கினீங்கன்னாக்க உலக அளவில் கவனிக்கப்படுவீர்கள். இப்படி கவனிக்கப்பட்டுட்டாக்க உடனே உடனடியே சினிமாக்கார கூப்பிடுவோம்ல, கூப்பிட்டா நீங்கள் பெரிய படம்லாம் பண்ணலாம்ல, அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சார் நான் வந்து கிராமத்தில் இருக்கேன், ராவாக இருக்கேன், ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன், படிக்கிறேன், ஆனாலும் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன், நான் அந்த திரைப்படத்தை பற்றி ஓரளவுக்கு முறையாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எப்படின்னா ஒரு பக்கம் படங்களை பார்த்து விருது கொடுக்குற விஷயம், இப்போ கோவாவிலேயே நடந்துச்சு என்னென்னா பசார்னு வச்சாங்க, ஃபிலிம் பசார்னு வச்சுருந்தாங்க, அது ஒரு வேறு இடத்துல நடந்தது. அங்கே எப்படின்னா தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் எங்கள் மாநிலத்தில் திரைப்படத்துக்கு நாங்கள் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கோம், எங்கள் இடத்துல வந்து நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளவு காசு கம்மியாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம், லொக்கேஷனை பார்க்குறதுக்கெல்லாம் எவ்வளவு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம், நீங்கள் சிரமப்படாதீங்க, யாரையாவது ஒருத்தர் நடுவில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாறாதீங்க அப்படின்னு தனித்தனியாக வந்து கண்காட்சி அமைப்புகள் போட்டு வச்சுருந்தாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கல்கத்தா, தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் கூட தனியாக போட்டு வச்சுருந்தாங்க, நாங்கள் எல்லாம் போய் போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கோவா, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் வச்சுருக்காங்க. நாங்கள் மாநிலத்தில் சினிமா எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்
அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்கள் வந்து இந்த மாதிரி சிறுவர் படங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன், தைரியமாக எடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் அங்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பர்மா அந்த பஜாரில் அந்த ஃபிலிம் பஜாரில் போனீங்கன்னா ஒரு 17,000-18,000 கேட்குறேன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு டெலிகேட் பாஸ் கொடுத்துருவாங்க. அது உள்ளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா போய் படத்துக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே படம் எடுப்பது எப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிந்தியில் ஃபாரினில் எல்லாம் இருக்கிறவங்க படம் தயாரிக்கிறது எப்படி, படம் எடுப்பது எப்படி, கேமரா ஒளிப்பதனுடைய நுணுக்கங்கள் என்ன, எடிட்டிங்னா என்ன, அப்புறம் வந்து டைரக்ஷன் என்ன, திரைக்கதை எழுதுவது எப்படி, கதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது, இப்படிலாம் தனித்தனி விவாதங்கள் அங்கே பஜாரில் நடத்துகிறாங்க. மிகப்பெரிய நடத்துகிறாங்க. நீங்கள் 3 வருஷம் கற்றுக்க வேண்டிய ஒரு சினிமா நுட்பத்தை அங்கே அந்த 4-5 நாளில் அவங்க ஈஸியாக கற்றுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் நடந்தது. 53 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு கதை வச்சுருக்கீங்க சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் இந்த சின்ன ஒரு கதை ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் எங்கள் மனைவிக்கும் தகராறு, நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு மற்றவங்க விரும்பலை, ஆனால் கோர்ட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணுறோம், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேணாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சின்ன கதைன்னு வச்சிங்க. இந்த கதை இதே மாதிரி நிறைய பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கதையின் சுருக்கத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் அல்ல வெளியில் இருக்கிறவங்களாம் கதை கேட்குறாங்க. கதை கேட்டு கொடுத்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த கதைகள்லாம் வந்து நல்லா இருக்கே, நீங்கள் 53 மணி நேரத்தில் நீங்கள் படம் எடுத்து கொடுங்க அப்படின்னா 53 மணி நேரத்தில் அங்கேயே படம் எடுத்து எல்லா வசதியும் பண்ணி தராங்க. அங்கேயே இருந்து படம் அந்தையே பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கேயே ஜட்ஜு பண்ணி சிறந்த படம் அப்படின்னு சொல்லி பெரிய தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் கோவால் நடந்துச்சு, பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 53 மணி நேரத்தில் ஒருத்தர் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அங்கே காமிச்சாங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தது. ரெண்டாவது, நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டேன், எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, அவங்க சின்னதாக ஹாலிவுட் ஃபிலிம் அப்படின்னு ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம தமிழ் ஆளுகளையும் சேர்த்துட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் அது யாரும் விற்கலை, வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இங்கே பிஞ்ச் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு நபர் இந்த ஒரு படம் நாங்கள் தனியாக வச்சுருக்குறோம், அதை அந்த படம் வாங்குகிற குழுக்கள் வந்து படம் பார்த்துட்டு தனியாக ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அங்கே அவங்க மட்டும்தான் போய் படம் பார்க்க முடியும், உள்ளே போய் அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை விலை கொடுத்து அங்கேயே வாங்கி கொள்கிறார்கள். பிஸ்னஸ் அங்கேயே நடந்துருது. அப்படி நிறைய பேர் வந்துருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி ஆட்கள். நீங்கள் வந்து இங்கே இங்கே தான் யாரும் வாங்கலை சார்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, இதே மாதிரி வாய்ப்பு அடுத்து கோவா திரைப்படம் வரும்போது வரும், நீங்கள் அங்கே போயிட்டு என்னுடைய படத்தை வியாபாரத்துக்கு நான் இங்கே போட விரும்புகிறேன் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்கள் படம் அங்கே இருக்கும், வர்றவங்க அதை பார்த்துட்டு உடனே வந்து இந்த நாட்டுக்கு இந்த படம் இவ்வளோ கொடுத்துருங்க நாங்கள் வாங்கிட்டு போகிறோம், டப்பிங்கு கொடுங்க இப்படின்ற வியாபார சந்தையாக அங்கே இருக்குது. ஆக படம் எடுக்க நினைக்கிறவனும் அங்கே வந்து படம் கற்றுக்கலாம், படம் தெரியாதனமாக எடுத்துகிட்டு விற்க முடியலன்னு சொல்கிறவங்களும் அங்கே வந்து விற்கலாம். இன்னொரு நாட்டில் இருக்கிற படங்களை வந்து நீங்கள் வாங்கி இங்கே டப் பண்ணி நான் விற்க போகிறேன் அப்படிங்கிறதும் மற்ற நாடுகள் இதே மாதிரி வந்து இறங்குறாங்க. அவங்கக்கிட்டேயே நீங்கள் அங்கே பார்த்து குறைந்த விலையில் வாங்கி நீங்கள் டப் பண்ணி நீங்கள் கூட விற்கலாம். இது ஒரு வியாபார சந்தையாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கோவாவில் அது பெருவாரியான நாட்களை நான் பார்த்தேன். அங்கே தான் ரஹ்மான் வந்திருந்தார், ஜிவி பிரகாஷ் வந்திருந்தார், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஈஸியாக பழகிறாங்க. நம்ம இங்கெல்லாம் வந்து கதவு தட்டி ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுங்க பேசணும்னா தரமாட்டாங்க. ஆனால் இது மாதிரி விழாக்கள்லாம் வந்து எளிதாக பார்த்து நம்முடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சினிமாவுக்கு மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை இப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே படம் எடுக்கிறதுக்கு பணமோ பணம்தான் தகுதி அப்படின்னு நினைக்காதீங்க, நம்முடைய மனம்தான் தகுதி. ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல கதை, நல்ல ஒரு சம்பவம், அதை எப்படி எடுக்கிறதுன்னு நினச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் போதும், பக்கத்தில் வாடகை கொடுக்குற ஒரு சின்ன கேமரா போதும், நடிகர்களை தேடி ஓடாதீங்க, உங்கள் பக்கத்தில்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து நீங்களே எடுங்க. அது மிகப்பெரிய விற்பனைக்குரிய இடத்துல போய் செல்லும், அது உங்களை தியேட்டரில் எடுக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய ஆளாக உங்களை மாற்றிடும். லோகேஷ் கனகராஜ் எங்கேருந்து வந்தார், யூடியூப் படம் பார்த்து ஒரு படத்தை கற்றுக்கிட்டு ஓஹோ இப்படிலாம் எடுத்தால் தான் போகும் தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து இறங்கி இன்றைக்கி 20 கோடி 25 கோடி பெரிய டைரக்டர் அப்படின்னு ஆகிட்டார் இல்லையா. இந்த தன்னம்பிக்கை தான் வேணும், அதை தொழில்நுட்பங்கள் கொத்து கொடுத்துருக்கு. செல்லுலேயே ஒருத்தர் கல்கட்டாவிலேருந்து 5 லட்சம் ரூபாயில் 1.5 மணி நேரம் படம் எடுத்துகிட்டு வந்தார், ஆச்சரியமாக இருந்தது.
ட்ரெயினில் போய் சாதாரணமாக பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரை நடுக்கி வச்சுட்டு அதை எடுத்து வாய்ஸெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை எடுத்துட்டு அவரை படமாக போட்டு காமி ஆச்சரியமா இருந்துச்சு. 5 லட்சம் ரூபாயில் ஒரு 1.5 மணி நேரம் படம் எடுக்க முடியுமா? முடியும். புத்தியுள்ளவன் பலவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சயின்ஸு உங்களை உலகம் முழுக்க காண்பிக்க தயாராக இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி வாசிங்க, முடிஞ்ச புத்தகங்களை வாசிங்க, அதில் நிறைய கதைகள் கிடைக்கும். இல்லையா, கண்ணை திறந்து வெளியில் நடக்கிற அந்த சம்பவங்களை பார்த்து வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் என்ன ஜனங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்கள் குறிப்பு வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்கள். நாளை நீங்கள் இந்த பேசிட்டு கேட்குற நீங்களே அடுத்த ஆண்டு ஒரு சிறந்த இயக்குனர் என்ற இடத்துக்கு வருவீங்க என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, ஃபெஸ்டிவல்லாம் சொன்னால் வெறும் சினிமாக்காரங்க தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல சினிமாவை பார்க்க நினைக்கிறேன் அப்படிங்கிற கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நான் வந்து நான் இந்த படத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு போய் அந்த திரைப்பட விழா குழுக்கு நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்க. உங்களுக்கு டெலிகேட் பாஸ் கொடுப்பாங்க, அதுக்கு குறைந்த அளவு பணம் கேட்பாங்க. வாங்கிட்டு நீங்கள் தங்கி நூற்றுக்கணக்கான படங்களை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களோட நீங்கள் பேசி உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் பயின்றுக்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய ரசிகனாக வருவீங்க. வர்றவங்க நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்க. இந்த மாதிரி படக்குழுக்கள் வந்து நடத்தி படம் பார்ப்பது எப்படி, பட ரசனை எப்படி வளர்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னு நீங்கள் இருக்கிற ஊர்களையும் நகரங்களையும் அமைப்பு வச்சு நடத்தலாம். அப்படி நடத்துகிற போது உங்களுக்கும் ஒரு மரியாதை வரும், உங்கள் ரசனையை மேம்படும் போது நல்ல படங்களும் தமிழ்நாட்டில் வரும். அந்த வாய்ப்பெல்லாம் எங்கே கிடைக்கும்னா இங்கே கிடைக்கும். தயங்காதீங்க. சினிமா விரும்புகிற எல்லோருக்கும் இந்த உலகம் திறந்த வழியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நாளை இந்த திரையுலகோடு உங்களை சம்பந்தப்படுத்துங்கள், முக்கிய நபராக மாறுவீர்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.